ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பட்ஜீஸ் பற்றி பார்க்க போகிறோம். பட்ஜீஸ்க்கு வந்து ஒரு சின்ன கேஜ் இருந்தாலே போதும், அதுக்கு வந்து ரொம்ப பெரிய கேஜ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பெரிய கேஜில் வந்து பட்ஜீஸ் போட்டு வைக்கிறது நல்லது. நீங்கள் சிங்கிள் பேராக வாங்காமல் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா வாங்கி நீங்கள் விட்டிங்கன்னா சீக்கிரமாக அது மேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேர் வந்து சீக்கிரமாக ஆகிடும். அப்புறம் பட்ஜீஸில் வந்து மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேல்னால் வந்து அது வந்து மூக்கில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இல்லை ஒயிட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல். ஒரு சில ஃபீமேலுக்கு வந்து மூக்கில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுவும் ஃபீமேல் தான். இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது, அது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், அதுக்கு எதுவும் கண்ணை சுற்றி எதுவும் நோயெல்லாம் வராதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து நீங்கள் வந்து கீரைகள் அப்புறம் வந்து இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போடுங்க, அப்போ தான் அது கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் தனியும் ப்ரீடிங்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து ப்ரீடிங் ஃபார்முலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து பட்ஜீஸ்க்கு வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பானை வந்து நீங்கள் சின்னதாக கட்டினாலே போதும். பேரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பட்ஜீஸ் வந்து ஒரு 6 மந்த், அது பிறந்த 6 மந்த்ல அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து ப்ரீட் ஆகும். நீங்கள் அப்படி ப்ரீடே ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து வச்சுருங்க. அப்படி பிரித்து கரெக்டாக ஒரு 20 டேஸ் 10 டேஸ்லேயே வந்து அதுக்கப்புறம் திருப்பி சேர்ந்து விட்டிங்கன்னா வந்து பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய பட்ஜீஸ் நீங்கள் வளர்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக பேர் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் இந்த வீடியோ.